ஓம் தீமகி தன்னு தந்தி சோமாய மங்களாய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சுபகிருது வருடம் ஆனி மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு ஷப்தமி நட்சத்திரம் சதயம் காலை பதினோரு மணி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பூரட்டாதி நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் ஐந்து பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்தவர்களுக்கு கடந்த காலங்களில் தடைப்பட்ட உத்தியோக உயர்வு இன்றைய நாளில் அமையும் அல்லது உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும் அல்லது உங்களுடைய உத்தியோகத்தில் வந்து நாம் தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற அந்தஸ்துக்கு முன்னேறக்கூடிய அளவுக்கு சொந்த தொழில் அல்லது வியாபாரம் அமையும் வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அபஷகுண வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள் ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் எவ்வளவுதான் பாதகமான சூழல் இருந்தால் கூட சாதகமான சந்தோஷமான சூழல்களை சந்திக்க முடியும் வீண் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விலகி நிற்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உலோக பொம்மைகள் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள் சத்தியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத விட நிச்சயமான செயல்பாடுகளும் நிதர்சனமான உறுதிகளும் இந்த நாளில் அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதை வந்து நேசித்து செயல்படக்கூடிய நேர்த்தியாக செயல்படக்கூடிய அந்த நேர்த்தி மூலமாக கீர்த்தி என்ற புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகதீஸ்வரர் கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ராசி அதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறது உபசய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறது பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது சங்கடமோ சங்கோஷமோ இல்லாத சாத்வீகமான சந்தோஷமான நிகழ்வுகளை சந்திக்க முடியும் உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் அதற்கும் மேலான வெகுமானங்களையும் சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் வித்மகே என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள் பாக்கிய ஸ்தானாதிபதியும் பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம் பெற்ற சந்திர பகவானும் சாதகமா இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அரசியலில் உள்ள பெண்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய திடீர் பிரபலியம் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனசார மத்தவங்களை பாராட்டும் பொழுது மனசுக்குள்ள பெத்தவங்களை நினைப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள் அதாவது சந்திர பகவானும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் நலிந்த தொழில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குரு மிளகும் சிறு பருப்பும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரதராஜ பெருமாள் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் அமையுது எந்தெந்த நாட்களில் ஏளனமா பேசுனாங்களோ எந்தெந்த நாட்களில் உங்களை கேவலமா நினைச்சாங்களோ இத்தனை சொந்த பந்தம் இருந்து உறவு இருந்து கோடிக்கணக்கான மக்கள் இருந்தால் கூட உங்களுக்குன்னு உதவ யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததோ அந்த சூழ்நிலைகளை எல்லாம் அடியோடு விளக்கி உங்களுக்கான ஒரு தைரியத்தை உங்களுக்கான ஒரு தீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய நல்லதொரு நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சாமி கும்பிடும் பொழுது பூமி தாயை நினைப்பது நல்லது இந்தைய வழிபாட்டு தெய்வம் சிங்க பெருமாள் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு பழித்து பேசியவர்கள் முன்னாடி ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் எதற்குமே ஆக மாட்டேங்க அப்படின்னு வந்து எகத்தாளமா பேசினவங்க ஏளனமா பேசுனவங்க முன்னாடி மிகப்பெரிய வெற்றியை ஈர்க்கக்கூடிய உங்களுடைய திறமையை பறைசாற்றக்கூடிய உறவு வகையில் மரவை மீறி பேசினவங்க கூட மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாகன விற்பனையில் உள்ளவர்களுக்கு வகையான வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனு தர்மத்தை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமையுது ஆன்மீக பணியில் உள்ளவங்க அர்ச்சகராக உள்ளவங்க மத போதகராக உள்ளவங்க பட்டிமன்ற பேச்சாளராக உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே சொல்லி வச்ச மாதிரி மிகப்பெரிய வெற்றி அல்லது திடீர் பிரபல்யங்கள் இன்றைய நாளில் உதயமாகும் உங்களுடைய பேச்சில் வந்து வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மொச்சை பருப்பும் நெய் பொங்கலும் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரளய தேவி மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளை கடைபிடிக்க வேண்டிய சிறப்பான நாளாக இந்திய நாள் அமையுது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வேகம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் ஆனால் அந்த வேகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி விவேகம் அப்படிங்கிற சூட்சுமத்தை கடைபிடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது இரும்பு சம்பந்தப்பட்ட லேத் சம்மந்தப்பட்ட பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட அல்லது காகிதம் சம்மந்தப்பட்ட பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அல்லது உற்பத்தி துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பித்தளை டம்ளர் தானம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றங்களை காணக்கூடிய யதார்த்தமான நாள் சந்திர பகவானும் சனி பகவானும் சூரிய பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் முன் எச்சரிக்கையோடு செயல்பட்டு முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் டிவி சம்பந்தப்பட்ட மிக்சி சம்பந்தப்பட்ட கிரைண்டர் சம்பந்தப்பட்ட பழுது பார்க்கக்கூடிய மெக்கானிக் துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் கஜத் என உச்சரிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் நவ தேவதை மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு துரும்பாக நினைச்சவங்க மத்தியில் எறும்பாக செயல்பட வேண்டிய நாளாகவும் ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய நாளாகவும் கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜவுளி சம்பந்தப்பட்ட வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த கை நிறைய லாபங்களையும் தொழில் ரீதியான வகையில் வந்து கிளைகளை ஏற்படுத்தக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய நல்ல நல்ல ஒரு லாபங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துர்கா தேவியின் நாமா வழியை பாராயணம் செய்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் பஞ்சபூத கடவுள் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்துல எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்